சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இதுவரைக்கும் ராகுவுடைய கேது ராகு பெயர்ச்சி வந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும், மனதில் இருந்த பாரங்கள் நிச்சயமாக குறையும். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவார். ஆனால் இதே பகுதியில் கண்டிப்பாக ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வதும் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கவனமாக அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலையில் முன்னேறி செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்டிப்பாக ராகு வந்தவுடனே அதுக்குண்டான அமைப்பு ஏற்படும். டக்கு டக்குன்னு முடிச்சு கொள்ளுங்கள். அதே போல் வந்து மன அழுத்தம் அதிகமாக சிம்மராசிக்காரர்கள் காணப்படும். அதனால தான் இந்த உடற்பயிற்சி பிராணாயமெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். தெய்வ மார்க்க பயணங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தெய்வத்துடனே ஈடுபாடு பண்ணுவார்கள். திடீரென்று சில சிம்மராசிக்காரர்கள் நான் சன்னியாசி ஆகிறேன்னெலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக பயப்படாதீங்க, இவங்கெல்லாம் ஆகவே மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க சரி ஏதாவது கோயில் போகிறதா இருந்தால் போயிட்டு வான்னு சொல்லி உத்தரவு கொடுக்கறது தான் நல்லது இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள்லாம் விரைவிலே நிவர்த்தி ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தருவது மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்தர் சன்னிதானத்தில் சென்று அங்கு துளசி மண்ணை வாங்கி கொண்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தைரியத்துடன் எல்லா காரியமும் தடை காட்டப்பட்டிருந்தால் பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வரை திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வரியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் என்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பசுனை கொடுத்து அந்த படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் தீபமேத்தி கொண்டு வந்தாலே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் வந்து கண்டிப்பாக தள்ளிக்கொண்டே போனது பணம் வரும் வரும் வரும்னு நினச்சிட்டு ஏற்கனவே கான்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து வராத பணங்களெல்லாம் வரக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம். கடன் அமைப்பு நிச்சயமாக வரும், ஆனால் அது சுபவிரயமாக வரும். வீடு கட்டினா கடன் வாங்காமல் கட்ட முடியாது. இவர்களுக்கு கடனும் வாங்கக்கூடாது, வீடும் கட்டணும். அது எப்படி நடக்கும்ன்றது அம்பானிக்கே நடக்காது என்பது தான் உண்மையான விஷயம். அதுபோல விஷயத்தில் கண்டிப்பாக கடன் அமைப்பு நிச்சயமாக ஏற்படும், ஆனால் சுபவிரயத்திற்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பூர்வீக சொத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுடன் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பெற்றோரை விட்டு பிரிந்த இந்த சிம்மராசிக்காரர்கள் மீண்டும் பெற்றோருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எனவே எல்லா விதத்திலும் இவர்களுக்கு நன்மைகள் கொடுக்கறதுக்கு அனுகூலங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாலும் கண்டிப்பாக மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும். ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் திடீர் என்று எதையாவது ஒரு விஷயத்தில் வந்து இவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார். இந்த வயல்வெளிகள் வண்டி இந்த பூச்சி பொட்டுகள் இருக்கக்கூடிய இடம் விஷஜந்துக்குள் இருக்கக்கூடிய இடத்தில் சிறிது சிம்மராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். எனவே கண்டிப்பாக இவர்கள் பரிகாரத்தில் கண்டிப்பாக காலஸ்திரி ஒரு முறை செல்வதும் நான் மேற்கொண்ட கூறிய கோயில்களுக்கும் செல்வதும் சகல விதத்தில் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா அப்ப சிம்மராசிக்காரர்கள் சற்று கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.